இலங்கையின் முதலாவது மற்றும் அதிவேக பிராட்பேண்ட் வலையமைப்பினை கொண்ட ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள SLT ஸ்பீட் அப் சைக்ளோட்ட சவாரியானது 31ஆம் தேதி மட்டக்களப்பை சென்றடைய உள்ளது. இன்னும் 2 தினங்கள் இடம்பெறவுள்ள SLT ஸ்பீட் அப் சைக்ளோட்ட போட்டியானது 4வது தினமாகிய நாளை கண்டியிலிருந்து ஆரம்பிக்கிறது. கண்டியிலிருந்து கடகஸ்தோட்டை, மாவத்தகம, குருநாகல், கல்கமுவ, தம்புத்தேகம, தலாமவை தாண்டியவாறு அனுராதபுரத்தை சென்றடைய உள்ளது. நேற்றைய தினம் ரத்னபுரியில் போட்டி நிறைவடைகையில் இலங்கை ராணுவப்படையின் சரித பெர்னாண்டோ முன்னிலை வகித்ததுடன் 2ஆம் இடத்தினை விமானப்படையின் ஜீவன் ஜெயசிங்க பெற்றுக் கொண்டார். 3ஆம் இடத்தினை கடற்படையைச் சேர்ந்த தர்ஷன பிரசாத் தனதாக்கிக் கொண்டுள்ளார். இன்று ரத்னபுரியிலிருந்து ஆரம்பமாகிய 3ஆவது நாள் போட்டியானது 127 கிலோமீட்டரை கடந்து SLT கண்டி காரியாலயம் அருகே நிறைவுக்கு வந்தது. வெற்றியாளர்கள் பற்றிய விவரங்களை நாளைய தினம் எதிர்பாருங்கள்.